ஹலோ மக்களே, வெல்கம் டு விந்திலே சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப், அதாவது மூடநம்பிக்கை பத்தி தான் பார்க்க போறோம். மூடநம்பிக்கைகளா? உலகத்துல பல கண்ட்ரீஸ்ல வந்து மூடநம்பிக்கை மேல நம்பிக்கை வச்சு அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. அங்க அதுவே எஸ்பெஷலி சொல்ல போனா நம்ம இந்தியன் கண்ட்ரில வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. நம்ம எல்லாம் 2K கிட்ஸ் வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த ஜென்ரேஷன்ல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்க மாட்டாங்க, அதுவே ஃபாலோவும் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஆனா நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ், நம்மளோட பாட்டி தாத்தா அவங்க கிட்ட நீங்க போய் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து மூடநம்பிக்கை மேல நிறைய நம்பிக்கை இருந்துட்டு இருக்கும். அண்ட் அவங்க வந்து நிறைய ஃபாலோவும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து நம்ம கிட்டே எடுத்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உனக்கு வந்து நல்லது நடக்கும், இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உனக்கு வந்து கெட்டது நடக்கும், அதனால இது பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய அட்வைஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருந்துட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் தான் பார்க்க போறோம். அண்ட் சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் நம்ம ஃபாலோ பண்றதுக்கான காரணங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காது. ஏன் 90% ஆஃப் பீப்புள் வந்து தெரிஞ்சிட்டு இருக்காது? ஏன் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ண நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ் கூட தெரிஞ்சிட்டு இருக்காதுங்க. நம்ம பாட்டி தாத்தாலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண சொல்லுவாங்க, அந்த பாட்டி தாத்தாக்கே இந்த காரணங்கள்லாம் தெரிஞ்சிட்டு இருக்காது. அந்த மாதிரி சொல்ல போற ரொம்ப யூனிக்கான, ரொம்ப வியர்டான, ரொம்ப பிசாரான ரீசன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு அப்டேட் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்தியாவில கொரோனா வைரஸ் மட்டும் கிட்டத்தட்ட 100,000 மக்கள் வந்து இறந்து போயிருக்காங்களா? இது வந்து இந்தியன் கண்ட்ரிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சேரான நியூஸ் தாங்க. அதனால இனிமேல் ஆச்சு, சோசியல் டிஸ்டன்ஸிங் செட்டா ஃபாலோ பண்ணுங்க. இனிமே ஸ்கூல் காலேஜ் வந்து ஓபன் பண்ணல, ஆனா தியேட்டர்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் ஸ்கூல் காலேஜ் வந்து எல்லாருமே வந்து ஆன்லைன் கிளாஸ் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் அதே மாதிரி சோசியல் டிஸ்டன்ஸிங் ஃபாலோ பண்ணுங்க, ஃபேஸ்க்கு வந்து மாஸ்க் வந்து கண்டிப்பா வேர் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அப்பதான் கண்டிப்பா நம்ம எல்லாருமே இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுன்ல இருந்து கண்டிப்பா வெளியே வர முடியும், கொரோனாவையும் கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம டேரக்டா டாபிக்ல போயிடலாம். பட் அதெல்லாம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட அங்க ஆல் ஒன் இருக்கும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதான் நான் இப்ப பல வீடியோஸ் போஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் உடனே கூட அப்டேட்டும் வந்து சேர்ந்துடும். இப்ப நம்ம டேரக்டா டாபிக்ல போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன் நான் எந்த மூடநம்பிக்கை வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பிளாக் கேட்ஸ் கிராசிங் பக். இப்ப நம்ம ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறோங்க, ஏர்லி மார்னிங் எழுந்திச்சு நம்ம அவசரமா ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கோம், இல்லைன்னா காலேஜ் கிளம்பிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஒர்க்கு கிளம்பிட்டுருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயத்தை கிளம்பிட்டு இருக்கிற சமயத்துல நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க்குக்கு. அந்த போற சமயத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து 2-wheeler போயிட்டு இருக்கோம், இல்லைனா 4-wheeler போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சமயத்துல தான் திடீர்னு குறுக்க வந்து ஒரு பூனை ஒன்று போயிடும். அந்த பூனோட கலர் பாத்தீங்கன்னா பிளாக் கலரா இருந்துச்சுன்னா நீங்க வந்து அந்த சமயத்துல வந்து இங்க ஒர்க்குக்கு போயிடக்கூடாது, அந்த டிராவல் அப்படியே ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்னு நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த மூடநம்பிக்கை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, இந்த மூடநம்பிக்கைகள் வந்து எகிப்தியன்ஸ் இருக்காங்க இல்லையா, பழங்கால எகிப்து மக்கள் தாங்க இந்த மூடநம்பிக்கை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படி ஃபாலோ பண்றாங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா, பிளாக் கலர் அப்படின்னாலே ஒரு சைன் ஆஃப் டெவில் ஆவாங்க. பிளாக் கலர்னாலே ஒரு பேய் மாதிரி ஒரு வடிவத்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்களாமா. அதனாலதான் ஒரு பிளாக் கலர் கேட்டை வந்து நீங்க டிராவல் பண்ணிட்டு இருக்க சமயத்துல உங்களுக்கு ஆப்போசிட்டா போனுச்சுன்னா அதை தாண்டி நீங்க போகக்கூடாது. அந்த மாதிரி சமயத்துல நீங்க எப்படி போகணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நீங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நீங்க வந்து வாட்டர் வந்து நீங்க கன்சியூம் பண்ணிக்கணும், வாட்டர் குடிச்சதுக்கு அப்புறமா நீங்க போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா வேற யாராச்சும் ஒருத்தர் முன்னாடி போக வச்சுட்டு அவங்களுக்கு நீங்க போகலாமாமா. இது வந்து கேட்க கொஞ்சம் செல்ஃபிஷா தான் இருந்துட்டு இருக்கும், என்னதான் செல்ஃபிஷா இருந்தாலும் கூட இதுதான் ஒரு மித்து. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் கொஸ்டின் நான் எந்த முறை நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, not to sleep facing the north. இது வந்து நம்மளே நிறைய டைம் நம்மளோட வீட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய டைம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ட் அவங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்தபடி தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்துருப்போம். ஆனால் அதுக்கான எக்ஸாக்ட் ரீசன் என்ன அப்படின்னு நம்மளால் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நார்த் சைடு வந்து ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருந்துட்டு இருக்குமாங்க. அண்ட் அதுவே ஏர்த்துக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் இருந்துட்டு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நம்மளோட ஹியூமன் பாடி இருந்துட்டு இருக்கு இல்லையா, நம்மளோட ஹியூமன் பாடிக்கு வந்து ஒரு ஃபீல் இருந்துட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் மட்டும் உங்களோட ஹெட்டை வந்து நார்த் சைட் ஃபேஸ் பண்ணி படுத்தீங்கன்னா ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதுக்கப்புறம் நம்ம ஹியூமன் பாடியோட ஃபீலுக்கும் வந்து ஒரு மிஸ்மேட்ச் கிரியேட் ஆகுமாமா, அதாவது ஒரு அசிமெட்ரி இருக்குமாமா. அண்ட் அதுவே உங்களோட ஃபேஸை வந்து நீங்கள் சவுத் சைட் ஃபேஸ் பண்ணி படுத்தீங்கன்னா அது வந்து சிமெட்ரியாக இருந்துட்டு இருக்குமாமா, அதாவது ஏர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களோட ஹியூமன் பாடியோட ஃபீல்டு வந்து ஒரு மேட்சிங்காக இருந்துட்டு இருக்குமாமா. அண்ட் அதனால தான் நீங்கள் வந்து சவுத் சைட் ஃபேஸ் பண்ணி படுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவே நீங்கள் நார்த் சைட் ஃபேஸ் பண்ணி படுத்தீங்கன்னா அசிமெட்ரி கிரியேட் ஆயிரும். அண்ட் அதனால உங்கள் பாடிக்கு வந்து நிறைய டிசீஸ் வரக்கு வாய்ப்பு வந்துட்டு இருக்கு. ஏன் நீங்க இறக்க கூட வாய்ப்பு எடுத்துட்டு இருக்கு அப்படின்னு முன்னோர் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இது எனக்கு கேட்டுக்கே கிரேசியா இருந்துச்சு, அதனால நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பொசிஷன் எது இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, நாட் ஸ்டெப்பிங் அவுட் டியூரிங் எக்லிப்ஸ். சூரியகிரகணம் வந்துட்டு இருக்கும், அதுக்கப்புறம் சந்திரகிரகணம் வந்துட்டு இருக்கும், அதாவது சோலார் எக்லிப்ஸ் அண்ட் லூனார் எக்லிப்ஸ். அந்த மாதிரி பீரியட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து அமைதியா இருந்திருக்கணும், நீங்க வந்து வெளியே போகக்கூடாது, சன்னா பார்க்கக்கூடாது, மூணை பார்க்கக்கூடாது, ஸ்கையை பார்க்கக்கூடாது, நீங்க வந்து வெளியே போகக்கூடாது, அமைதியா போட்டோட நீங்க வந்து வீட்டை போய் டிவி பாரு, இல்லைன்னா சாமி கும்பிடு அப்படின்னு உங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க, உங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஏன் பண்ணணும், ஏன் நம்ம வெளியே போகக்கூடாது, ஏன் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது அப்படின்றது கேட்டீங்கன்னா, நீங்க வந்து வெளியே போறீங்கன்னா உங்களுக்கு கண்ணுக்கு வந்து நிறைய பாதிப்பு வருமாங்க. உங்கள் ரெட்டினா இருக்கு இல்லையா, ஐக்குள்ள ரெட்டினா இருந்துட்டு இருக்கும், அந்த ரெட்டினாக்கு வந்து நிறைய பேர்ன்ஸ் ஏற்படுமாமா. ஸோ அந்த காரணத்தினால தான் நீங்கள் வந்து சோலார் எக்லிப்ஸ் அப்படியும் லூனார் எக்லிப்ஸ் அப்படியும் நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே போக
போடுறது அப்படி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமும் இருந்துட்டு இருக்கு. வேற எதுவும் பெருசா ரீசன் இல்லை இதுக்கு, இதுதான் ரீசனாவே இருந்துட்டு இருக்கு. அண்ட் நம்ம லிஸ்ட்ல ஃபோர்த் கொஸ்டின் எது இருந்துட்டு இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா, இப்ப இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குங்க. நீங்க வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போறீங்க, இல்லைன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்றீங்க, ஒரு அனிவர்சரி அட்டன் பண்றீங்க, ஆனா ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றீங்க. அந்த ஃபங்க்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து கிஃப்டா 1 rupee ஆட் பண்ணி கொடுப்பீங்க. சப்போஸ் நீங்க வந்து 100 rupees கொடுக்குறீங்கன்னா அந்த 100 rupees கூட 1 rupee சேர்த்து கொடுப்பீங்க. இல்லைன்னா ஒரு 500 rupees வந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா அந்த 500 rupees கூட 1 rupee ஆட் பண்ணி கொடுப்பீங்க. 100 rupees 500 rupees 1000 rupees இப்படி கொடுக்குறதுல 101, 501, 1001 இப்படி நம்ம கொடுத்துட்டு இருப்போம். ஏன் நம்ம 1 rupee ஆட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு அந்த மணி கொடுக்க கூட அதுக்கான மீனிங் தெரிஞ்சிட்டு இருக்காது, அதுக்கான ரீசனும் தெரிஞ்சிட்டு இருக்காது. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 100, 500, 1000 இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ்ங்க. இப்ப 100 எடுத்துட்டீங்கன்னா அது வந்து ஒரு எண்டிங் நம்பர், 0 to 100 வரைக்கும் இருக்கிற நம்பர் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்ப 100 வந்து ஒரு எண்டிங்கான நம்பர், ஒரு முடிவான நம்பர் தானே. அதுவே நீங்க 0 to 500 வரைக்கும் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா 500 அப்படின்றது ஒரு லாஸ்ட் நம்பரா இருந்துட்டு இருக்கு. அண்ட் அதுவே 0 to 1000 வரைக்கும் நீங்க நம்பர் எடுத்துட்டீங்கன்னா 1000 அப்படின்றது ஒரு லாஸ்ட் நம்பரா இருந்துட்டு இருக்கு. இது எல்லாமே லாஸ்ட் 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 அப்படின்னு போயிட்டு இருக்கு. இதுவே நீங்க ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் போய், இல்ல ஒரு அனிவர்சரி டைம் அப்பயோ, இல்ல ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருந்துட்டு இருக்கோம், என்ன ஃபங்க்ஷன் வேணா இருந்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரி டைம்ல தான் நீங்க வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்கூடாது. அதாவது முடிகிற நம்பர்ஸ் நீங்க கொடுக்கூடாது. அதுவே நீங்க 101, 501, 1001 அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டார்டிங் நம்பர், ஒரு புதிய தொடக்கமா இருந்துட்டு இருக்கும், ஒரு புதுசா லக் இருந்துட்டு இருக்கும். அந்த வெட்டிங் கப்பலுக்கு வந்து இந்த லைஃப் வந்து ஃபியூச்சர் நல்லா இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த தாட்னால தான் முன்னோர்கள் வந்து 101, 501, 1001 அப்படி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அப்படியே ஒரு வழக்கமா மாறிடுச்சு. அண்ட் அதுவே ஒரு முரண்பிக்கையாக மாறிடுச்சு அப்படின்னு நான் சொல்லிக்கிறேங்க. நம்ம லிஸ்ட்ல 5th பொசிஷன் நான் எந்த முரண்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்றது பாத்தீங்கன்னா பாத் ஆஃப்டர் அட்டன்டிங் ஃபியூனரல் செரமனி. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோங்க. இப்போ ஒரு இலவன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இலை வீட்டுக்கு நீங்கள் போயிருங்க, இலை வீட்டுக்கு போயிட்டு திருப்பி நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ள வரும்போது உங்கள் வீட்டுக்குள்ள வரக்கு முன்னாடி நீங்கள் வந்து குடிச்சிட்டு தான் வந்து வீட்டுக்குள்ள என்ட்ரு ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கான ரீசன் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் ஒரு 50 years back ஒரு 100 years back ஒரு இலவ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லா வீட்டுக்கு போயிருக்கு, இங்கே வந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒரு 50 பேர் இருப்பாங்க, 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் கூட இருப்பாங்க. அவ்வளோ மக்கள் வந்து அந்த இலை வீட்டில் வந்து கூடி இருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவங்களை பார்க்க முடியும், இனிமேல் பார்க்கவே முடியாது, ஏன்னா செத்து போயிட்டாங்க வெளியேறும் உங்க பாடிக்கும் உங்க ஹெல்த்துக்கும் உங்க ஃபேமிலிக்கும் எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அதுவே அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்க இலை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்க மட்டும் குளிக்காம உங்க வீட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா அந்த பாடியில இருந்து அந்த ஜெர்ம்ஸ் வந்து இந்த பாடிக்கு ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிசீஸ் வர கூட நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அந்த ஜெர்ம்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய லிவ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் இல்லை, நிறைய மெடிசன்ஸும் இல்லை, நிறைய வேக்சின்ஸும் இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இலை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்கள் மட்டும் குடிக்காம வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு டிசீஸ் வந்துச்சுன்னா அந்த டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய மெடிசன் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து அவைலபிளாக இல்லை. ஸோ அதனால தான் அந்த காலகட்டத்தில் இலை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து குளிச்சுட்டு போகணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அது வந்து அப்படியே ஒரு மூடநம்பிக்கையாக மாறிடுச்சு. ஆனால் அதுவே இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்துக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருந்துட்டுருக்கு, நிறைய மெடிசன்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருந்துட்டுருக்கு, நிறைய வேக்சின்ஸும் இருந்துகிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு இலை வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து குடிக்காம வீட்டுல என்றனால கூட அந்த ஜெர்ம்ஸ் வந்து உங்க அப்படியே லிவ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட அந்த ஜெர்ம்ஸ் அந்த டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய வேக்சின்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ரெடிமேடாக அவைலபிளாக தான் இருந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஃபார் சேஃபர் சே நீங்கள் வந்து ஒரு ஃபியூனரில் அட்டன் பண்றீங்க அப்படின்னா ஃபியூனரில் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து குளிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு என்றாங்க அப்படின்றத நான் ரெக்கஸ்டாக வச்சுக்கிறேன். நம்ம லிஸ்ட்ல 6th பொசிஷன் நான் எந்த மூணு நம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டூ நாட் ஸ்லீப் ஆஃப்டர் சன்செட். நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, சாயங்காலம் 6 மணிக்கு மேலே நம்ம வீடியோ வந்து சுத்தமே படுத்தக்கூடாது, 6 மணிக்கு மேலே நம்ம வீடியோ வந்து சீமாரி வச்சு கூட்டக்கூடாது, 6 மணிக்கு மேலே நம்ம வீடியோ வந்து பெருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டை 6 மணிக்கு மேலே சீமாரை வச்சு கூட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டை வந்து கடவுள் இருப்பாங்க இல்லையா, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காட் ஆஃப் லக்ஷ்மி வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வெல்த் வந்துருக்குள்ளே நிறைய பணம் அது எல்லாமே தூக்கிட்டு வந்து காட் ஆஃப் லக்ஷ்மி வெளியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே என்டர் ஆக மாட்டாங்கம்மா. சப்போஸ் நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டில் 6 மணிக்கு மேலே கூட்டிட்டு இருந்தீங்கன்னா காட் ஆஃப் லக்ஷ்மி வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு திரும்பியே வரமாட்டாங்களாமா. ஸோ அந்த காரணத்தினால தான் 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டை வந்து கூட்டக்கூடாது. சப்போஸ் நீங்கள் மட்டும் உங்கள் வீட்டை வந்து சுத்தப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 6 மணிக்கு முன்னாடி, அதாவது ஈவினிங் டைம் முன்னாடி டே டைம்லேயே வந்து நீங்கள் கூட்டிடணும் அப்படின்னு தெரிஞ்ச கண்டிஷமாகவும் வந்துட்டுருங்க. இது வந்து ஒரு மூடநம்பிக்கையாகவே மாறிடுச்சு. அண்ட் இதோட நம்ம வீரோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் நம்ம லிஸ்ட்டில் ஃபைனல் பொசிஷன் நான் எந்த மூடநம்பிக்கை வச்சிருக்கேன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸ்வாலோ துளசி லீஸ் நெவர் எவர் சூ. அதாவது துளசி செடி வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இருந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கும்.
அப்படி சொல்லப்படுற துளசி செடி வந்து நிறைய மெடிசன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த செடியில இருந்துட்டு தாங்க இருந்துட்டு இருக்கு. அந்த துளசி லீஃப் மூலமா நிறைய டிசீஸும் கியூர் பண்ணலாம். ஆனா அந்த துளசி லீஃபை வந்து நம்ம வந்து மென்னே கெடுத்து சாப்பிடக்கூடாதாமா, அந்த துளசி லீஃபை வந்து நம்ம அப்படியே முழுங்கிருமாமா. இப்ப நீங்க கோயிலுக்குலாம் போனீங்கன்னா கோயில வந்து ஐயர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து நமக்கு தீர்த்தம் தருவாரு. அந்த தீர்த்தத்துல பாத்தீங்கன்னா துளசி லீஃபை கலந்துதான் வந்து தீர்த்தம் கொடுத்துட்டு இருப்பாரு நம்மளுக்கு. அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம அப்படியே முழுங்கிடுவோம், அந்த துளசி செடி கூடிய அந்த துளசி லீஃப் கூடிய நம்ம அப்படியே முழுங்கிடுவோம். அதே மாதிரிதான் அந்த துளசி லீஃபை வந்து நம்ம தனியா சாப்பிட்டாலும் கூட அதை வந்து நம்ம அப்படியே முழுங்கிருமாமா. ஏன் நம்ம அந்த துளசி லீஃபை வந்து கடிச்சு மின்னு சாப்பிடக்கூடாது அப்படின்றது பாத்தீங்கன்னா, அந்த துளசி லீஃப்ல வந்து அர்சினிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு எலமெண்ட், ஒரு கெமிக்கல் வந்து பிரசன்ட் ஆகிட்டு இருந்துட்டு தாங்க இருந்துட்டு இருக்கு. அந்த அர்சினிக் அப்படின்னு சொல்லப்படுற அந்த எலமெண்ட் வந்து அந்த துளசி லீஃப்ல பிரசன்ட் ஆயிருக்கிற காரணத்தினால பாத்தீங்கன்னா, அந்த துளசி லீஃபை நம்ம அப்படியே மின்னு கடிச்சு சாப்பிட்டோம்னா நம்ம டீத்ல எனாமல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்துட்டு இருக்குங்க. அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து டிகிரேட் ஆகலாமா இல்லை நம்ம டீத் இருக்கு இல்லையா, அது வந்து ஒயிட் கலர் இருந்து எல்லோ கலராக மாறக்கூட நிறைய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதனால தான் துளசி லீஃபை வந்து நம்ம சூ பண்ணாம அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிடுமாமா. அண்ட் இந்த ஏழு முக்கியமான மூணு நம்பிக்கைகள் அந்த ரீசன்ஸ் தான் இந்த வீடியோல நான் கூட ஷேர் பண்ணணும் நினைச்சேன். இந்த வீடியோ பிடிச்சினா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோல இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் நான் சொன்னேன் இல்லையா, இந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸோட ரீசன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுன்னா அது எந்த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் அப்படின்னு நீங்க வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாச்சும் டாபிக் வேற ஏதாவது ஃபன்னி டாபிக் பத்தி நான் பேசணும்னா அந்த டாபிக்ஸும் நீங்க கமெண்ட்ல லீவ் பண்ணலாம். அதை பத்தி படிச்சு அதை பத்தி நான் பேசி கொடுத்துருவேன். அண்ட் நீங்க என்ன சோஷியல் மீடியா கான் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட்ல கொடுத்து வைக்கிறேன். நீங்க இன்ஸ்டாகிராம் கான் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ரிப்ளை பண்ணி கொடுத்துருவேன். அண்ட் இதே மாதிரி சீக்கிரமே உங்களுக்கு இன்னொரு வீடியோல இன்னொரு நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். அண்டர் தென் பை, டேக் கேர்.